ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்த கலாம் எபிசோட் 31. அக்கா, நீங்கள் ஷாப்பிங் வீடியோ போடுங்கக்கான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால நாங்கள் இன்னைக்கு ரோதா தஜா கிர்த்திக்கு ஸ்லைமும் எனக்கு கொஞ்சம் ஃபேன்சி ஐட்டமும் ஷாப்பிங் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். இந்த வீடியோவில் நாங்கள் சூப்பர் சூப்பரான பொருட்களை ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னொரு கிவ்அவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோட கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கான கிவ்அவே க்வெஸ்சன் என்னென்னா, நாங்கள் மொத்தமாக எத்தனை ஐட்டம் ஷாப்பிங் பண்ணுறோம், அதாவது ரெண்டு ஸ்லைம் வாங்குறோன்னா அது ரெண்டு ஐட்டம்னு கணக்கு எடுத்துக்கோங்க. அந்தமாரி மொத்தமாக எத்தினி வாங்குகிறோன்னு கணக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் கிளாசிக் பாப் ஷோ சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லி போகிற புது புது பாபி வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாமா பூஜா, வா வா. என்ன இந்த பக்கம்? எங்கா பசங்க மூணு நாளாக ஸ்லைம் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதான் இன்னைக்கு தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன். அதான் ஸ்லைம் இருக்காக்கா? ஸ்லைம் அம்மா, அது ஒர்க்கு பாருமா, நிறைய கலர்லேயே இருக்குமா, மல்டி கலர்ஸ்லேயே ஸ்லைம் இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம கடையில் நிறைய ஃபேன்சி ஐட்டம், ஹேண்ட்பேக்கு, சீப்பு, முகம் பார்க்குற கண்ணாடி, லிப்ஸ்டிக்கு, நெயில் பாலிஷு, ஹேர் பேண்டு நிறைய இருக்குமா, உனக்கு எது வேணுமோ பாரு. அக்கா, ஞாபகப்படுத்தினீங்களே, நாளைக்கு வர என் ஃப்ரெண்டு ஃபங்க்ஷனு, நெயில் பாலிஷ் முதல்ல காமிங்க. நெயில் பாலிஷ் அம்மா, இது ஒர்க்கு பாருமா, இந்த முறை எல்லாமே கிளிட்டர் நெயில் பாலிஷாக தான் இருக்குது. இதோ இந்த பிங்க் கலர் பாருமா, இது ரொம்ப சூப்பராக இருக்கும்மா. இல்லைனா இதோ இந்த பர்பிள் பாருமா, போன முறை பர்பிள் இல்லை, இந்த முறை வந்துருக்கு பாருமா. இல்லைனா இதோ இந்த ரெட் கலர் பாருமா, ப்ரீமியம் ரெட் மாதிரி சூப்பராக இருக்குமா, நிறைய பேர் இருக்கு தான் வாங்கிட்டு போகிறாங்க. இல்லைனா இதோ இந்த க்ரீன் கலர் பாரு, இல்லைனா இந்த ப்ளூ கலர் பாரு, உனக்கு எதுமா வேணும், இது ரெண்டுத்தில் எது வேணும்னு சொல்லு. ஃபஸ்ட்டு காமிச்சிங்களே அந்த ப்ளூவும் டார்க் பிங்க்கும் கொடுத்துருங்க, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓ, இந்த ப்ளூவும் இந்த பிங்க்குமாம்மா, சரிம்மா நான் இதே எடுத்து வச்சிடறேன். இது ரெண்டுத்தையும் விலை வந்து 140 ரூபாம்மா. சரிங்கக்கா, இப்போ லிப்ஸ்டிக் எல்லாம் காமிங்க. லிப்ஸ்டிக் அம்மா, இதோ பாருமா, இந்த முறை எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தான் வந்திருக்கு. இந்த க்ரீன் கலர் பாருமா, இது கூட நல்லா தான் இருக்கும் உனக்கு. இல்லைனா இது மேட் ஃபினிஷில் ரெட் கலர் பாருமா, இதே மாதிரி வயலட் கலர் கூட இருக்குது, இது கூட நல்லா தான் இருக்கும். இல்லைனா இதோ டிரான்ஸ்பரண்ட்லேயே ப்ளூ கலர் இருக்குது பாருமா, இதை நிறைய பேர் கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க, என்னென்னு தான் தெரியல, நல்லாயிருக்கு போல் எல்லாருக்கும். இதை வேணால் வாங்கிக்கிறியா? ஆமாங்க்கா, எனக்கு கூட இந்த லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதே எடுத்துக்கிறேன். அதெல்லாம் என்னதுக்கா அங்கே வச்சுருக்கீங்களே? ஓ, அதுவாம்மா, அது முகம் பார்க்குற கண்ணாடி மயிர்மா, நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருமா, இது மாதிரி பச்சை கலரில் வந்திருக்கு, போன வாட்டி வேறு டிசைனில் வந்துச்சுல, அதனால் இது வேறு டிசைனில் இருக்குமா. இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்குது, வயலட்டு, ப்ளூவு, ரெட்டு, க்ரீனு, பிங்க்குன்னு நிறைய கலர்ஸில் இருக்குமா, உனக்கு எந்த கலர் வேணுமா? சரி ரோஜா தேஜா, நீங்கள் சொல்லுங்கள், நம்ம எந்த கலரில் கண்ணாடி எடுத்துக்கலாம்? ப்ளூவும் பிங்க்கும் எடுத்துக்கலாம். ஆமா அத்தை, அது நல்லா இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. சரி, பிங்க்கும் ப்ளூவும் எடுத்துக்கிறீங்களா? சரி, நான் மற்றதெல்லாம் எடுத்து வச்சிடறேன். அப்புறம் இங்க பாருமா, இந்த மாதிரி ஹேர் பேண்டுங்க இருக்கு, டெடி பியர் டிசைன்ல இருக்கு, இல்லைனா இதே மாதிரி பன்னி ரேபிட் டிசைன்ல டார்க் பிங்க்ல இருக்கு, இல்லைனா இதே மாதிரி லைட் பிங்க்ல கூட இருக்குமா. இந்த நாளத்துல உனக்கு எதுமா வேணும்? எங்களுக்கு அந்த ரெட்டும் ப்ளூவும் பிங்க்கும் வேணும் அத்தை. அப்புறம் இதை பாருமா, சீப்புங்கெலாம் பார்க்குறியா, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்திருக்குமா, ரெட்டு, பிங்க்கு, லைட் ப்ளூ, டார்க் ப்ளூ, க்ரீனு, கோல்டுன்னு நிறைய கலர்ஸில் இருக்குமா. அக்கா, சீப்புங்கெலாம் இருக்குது, நான் வேணும்னா வாங்கிக்கிறேன். அக்கா, இந்த லாஸ்டில் வச்சுருக்கீங்களே, அதெல்லாம் என்னதுக்கா? ஓ, இதுவாம்மா, இது வேறு எதுவும் இல்லைம்மா, மேக்கப் செட்டு தான். போன வாட்டி பிளாக்லே இருந்ததுலம்மா, இந்த மாதிரி இந்த வாட்டி பார்டரில் எல்லாம் பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம். நல்ல ஷேடுங் தான்ம்மா, நல்லா யூஸ்ஃபுல்லான ஷேடுங் தான் இருக்குது. வயலட்டு, கோல்டு, பிங்க்கு எல்லாமே சூப்பராக தான்மா இருக்கும், குவாலிட்டியானதும்மா, நிறைய பேர் இதை வாங்கிட்டு போவாங்க, ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். இதை வாங்கிக்கிறியாம்மா? இல்லைனா அதே மாதிரி இந்த கலரில் இருக்குது பாருமா, ப்ளூ கலரு, இதுவும் அதே மாதிரி தான், கலர் மட்டும்தாம்மா சேஞ்சு, அதே ஷேடுங் தான்மா இருக்கும், பிங்க்கு, கோல்டுன்னு அதே ஷேட் தான்மா இருக்கும், இதுவும் நல்லா தான்மா இருக்கும், பார்டர் மட்டும் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதாம்மா. இல்லைனா இதோட குவாலிட்டியானது நான் உனக்கு காமிக்கிறேன் பாருமா, இது வந்து ஒயலட் கலரில் இருக்கும், இது ரொம்ப சூப்பராக இருக்கும்மா. இதில் டார்க் ஷேடாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், அதே மாதிரி விலையும் அதிகமாக, ரொம்ப சூப்பராக இருக்கும்மா. இது வேணால் வாங்கிக்கிறியா பாரு? சரிங்கக்கா, அப்போனா எனக்கு இந்த ஒயலட் மேக்கப் செட்டே கொடுத்துருங்க. அப்புறம் இந்த பாருமா, இந்த வாட்டி டீ கப்ஸ் எல்லாம் வந்திருக்கு, ரொம்ப சூப்பராக இருக்கும்மா, இந்த மாதிரி 5 கலர்ஸ்லுமே இருக்குது, இதில் எதனா வாங்கிக்கிறியாம்மா?
அக்கா நல்லா பெருசா தான் இருக்கு. சரிங்கா, அப்பனா எனக்கு இந்த ரெட் கலரும் கிரீன் கலர்லயே டீ கப் கொடுத்துருங்க. அப்புறம் இத பாருமா, நிறைய கலர்ஸ்ல நிறைய டிசைன்ஸ்ல ஹேண்ட் பேக் வந்திருக்கு, பாக்கறியா? ஆ சரிங்கா, எடுத்து காமிங்க. சரி, இதோ பாருமா, இந்த வயலட் கலர் பாருமா, இது நல்லா இந்த மாதிரி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கு. நல்லா நிறைய இடம் இருக்குமா, நிறைய பொருள்லாம் போட்டுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும்மா. இது இத வாங்கிக்கறியா பாரு. அப்படியாமா, சரி இருமா, நான் இன்னொன்று எடுத்து காமிக்கிறேன் பாரு. ஆ இதை பாருமா, இது நிறைய பொருள் வைக்கிற மாதிரி பெரிய பேக்மா. எங்கன்னா ஊருக்கு எங்கன்னா போகணுமா, இதில் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம், ரொம்ப பெருசுமா, நல்லா இருக்குமா. இது இதை வாங்கிக்கிறியா பாரு. இல்லைங்கக்கா, இருந்த காசில் மேக்கப் செட் வாங்கிட்டேன். இவங்களுக்கு ஸ்லைம் வாங்கணும்ல, அதனால் வேற காசு இல்லைக்கா என்கிட்ட. நான் அப்புறமேட்டுக்கே வேணா வாங்கிக்கிறேன். அத்தை சீக்கிரமாக ஸ்லைம் வாங்கி கொடுங்க, உங்களுக்கே வாங்கிட்டு இருக்கீங்க, எப்போ வாங்கி தருவீங்க? ஓ ஸ்லைமாம்மா, இருமா நான் எல்லாத்தையும் எடுத்து காமிக்கிறேன். ஆ இதை பாருமா, இது கோல்டன் கலரில் மெட்டாலிக் கலர்மா. இதுக்குள்ளே நல்லா கிளிட்டர்ஸாக போட்டிருப்பாங்கம்மா. இருமா நான் எடுத்து திறந்து காமிக்கிறேன். ஆ கிட்ட வந்து பாருமா. வா, சூப்பராக இருக்குக்கா இந்த ஸ்லைமு. இது ஒன்று கொடுத்துருங்க எனக்கு. இதோடைய ரேட் எவ்வளோங்கக்கா? இதோடைய விலை 150 ரூபாம்மா. உனக்கு 100 ரூபாய்க்கு தரேன். இவ்வளோ பொருள் வாங்கியிருக்கல, அதனால் உனக்கு 100 ரூபாய்க்கு தரேம்மா. அப்புறம் இருமா, நான் இதோ இந்த பிங்க் கலர் எடுத்து காமிக்கிறேன். ஆ இதை பாருமா, இது ஃபுல்லாகவுமே கிளிட்டராகவே தான் இருக்கும். அவங்களே கிளிட்டராக போட்டு கொடுத்துட்ருப்பாங்க. நிறைய பசங்க இதை தான் கேட்டு கேட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அக்கா இதை ஒன்று கொடுத்துருங்க அக்கா. அப்புறம் இதை கடைசியில் இருக்கே, அது என்னது கலராக இருக்குது? ஓ இதுவாம்மா, இருமா நான் எடுத்து காமிக்கிறேன். இது ரெயின்போ ஸ்லைம்னு சொல்லுவாங்கம்மா. எல்லா கலருமே சேர்ந்து இருக்கும், நல்லா இருக்கும்மா. இது சூப்பரா இருக்கு, அது எங்களுக்கு வேணும் வேணும். சரி இருமா, நான் இதை உனக்கு திறந்து காமிக்கிறேன் பாருமா. இது ஃபுல்லாவுமே கிளிட்டர் தாம்மா, சூப்பரா இருக்குமா. ஃபுல்லாவுமே கிளிட்டர் தாம்மா போட்டிருக்காங்க. இது விளையாடும் போது ரொம்ப சூப்பரா இருக்கும்மா. ஏன்னா ஃபுல்லாவுமே கிளிட்டரா இருக்கு, கலராகவும் இருக்குல்ல, அதனால நிறைய பேர் இதை வாங்கிட்டு போறாங்கம்மா. நீ வேணா இதை வாங்கிக்கிறியாம்மா, சொல்லு, நான் எடுத்து வைக்கிறேன். அக்கா இந்த ஸ்லைம் எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எடுத்து வைங்க, நான் வாங்கிக்கிறேன். வா அக்கா, இந்த வாட்டி நிறைய ஹில்ஸுங்கெலாம் வந்திருக்கு போல, ரொம்ப சூப்பராக இருக்குக்கா. ரெட் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் இருக்குது, வயலட் கலர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்திருக்கேக்கா. அக்கா எனக்கு அந்த ரெட் கலர் கொஞ்சம் எடுத்து காமிங்க, நான் அதை வாங்க போகிறேன். சரிம்மா, நான் இந்த ரெட் கலர் ஹில்ஸ் எடுத்து வச்சிடறேன். இதோடைய விலை 500 ரூபாம்மா. அத்தை சீக்கிரம் வாங்க, நாங்கள் ஸ்லைம் வச்சு விளையாட போகிறோம், சீக்கிரம் வாங்க அத்தை. சரிங்கக்கா, மொத்தமாக எவ்வளோ ஆச்சுன்னு பாருங்கள். மொத்தமாக 1140 ரூபாய் ஆச்சுமா. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கிவ்அவே டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனலில் 2வது கிவ்அவே. ஃப்ரெண்ட்ஸ், கிவ்அவேல நான் கலந்துக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், 2வது ரூல் என்னென்னா, நாங்கள் வீடியோ போட்ட உடனே சீக்கிரமாக கிளிக் பண்ணி ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களால் முடிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கு எல்லோரும் க்வெஸ்சன் எல்லாத்தையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அது கரெக்டான ஆன்சரும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அக்டோபர் 20 அன்றைக்கி நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தருவோம், அப்போ நீங்கள் சென்ட் பண்ணலாம். கிவ்அவேல வின் பண்ணுற 3 லக்கி மெம்பர்ஸ்க்கு நாங்கள் பாபிடால் இமேஜஸாக அனுப்புவோம். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதுவே உங்களுக்கு பாபிடால் கிஃப்டாக அனுப்புவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் மறக்காமல் கிவ்அவேல கலந்துக்கோங்க. உங்களுக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ்.